ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஆப்பில் 5000 யூஎஸ்டிடி எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இதில் சூப்பராக நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் லக்கி ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் பற்றிய நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருந்துக்கோங்க. டெலகிராமில் தான் ஏர்டாப் மற்றும் மைனிங் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் ஹைபர்பே வேலட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இந்த ஆப்பில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, இந்த ஆப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, இந்த ஆப்பில் அந்த 5000 யூஎஸ்டிடியை பயன்படுத்தி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஆப்பினுடைய லிங்க் நான் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணவுடனே இன்டர்ஃபேஸில் அவங்களே கொடுத்துருவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லி சைன்அப், 5000 யூஎஸ்டிடி ரிவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் வேலை இங்கே +91 செலக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம இந்தியா இல்லையா, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணவுடனே இங்கே நம்முடைய கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லும். இங்கே இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், சரியா? நீங்கள் இந்தியாவை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணவுடனே இந்த இடத்த 91 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். மாறின உடனே என்ன பண்ணுறீங்க, இங்கே மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கெட் எஸ்எம்எஸ் கோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்அப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பை டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், சரியா? இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். சரி, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணோடனே இங்கே வந்து ஷார்ட் நவ் ஆப்ஷன் ஷோ ஆகும். இங்கே ஷார்ட் நவ் கொடுத்துக்குங்க. கொடுத்த உடனே ஆப்புக்குள்ளே போயிடும். ஆப்பில் போயிட்டு அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட்டு இது போல் பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் இங்கே ப்ளீஸ் லாகின் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கா பாருங்கள். இந்த ஆப்ஷனை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும், சரியா? ப்ளீஸ் லாகின் ஃபஸ்ட் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு நம்ம ஓடிபி சென்ட் பண்ணணும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு ட்ரேட் பாஸ்வேர்ட், ட்ரேஸ் பாஸ்வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 6 நம்பர் வந்து டிஜிட் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை மறந்துட்டு போகிறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகமாக ஒரு 6 நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டோடனே உங்களுக்கு இது போல் ஆப் ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய பேலன்ஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும், சரியா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து 5000 யூஎஸ்டிடி எங்கே இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து ஃப்ரீ போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரீ போனஸ் ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஃப்ரீ போனஸ் ஆப்ஷனை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் 5000 யூஎஸ்டிடி ஷோ ஆகும். இந்த 5000 யூஎஸ்டிடிக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. எத்தனை நாளைக்கு அப்படின்னா 3 டேஸ்க்கு கொடுக்குறாங்க. அதாவது 10% இன்கம் நமக்கு கிடைக்குது. இந்த 10% இன்கம்மை தான் நம்ம வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். 5000 யூஎஸ்டிடிங்கிறது அவங்களே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கான இன்கம்மை நம்மளை வித்ரா எடுத்துக்க சொல்கிறாங்க. அது எத்தனை நாள் கொடுக்குறாங்கன்னா 3 நாளைக்கு கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம முதல்ல என்ன பண்ணலாம், இந்த 5000 யூஎஸ்டிடியை யூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு இங்கே ரிசீவ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிசீவ் நவுன்றதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் நவுன்னு ஷோ ஆகும். அங்கே என்ன ஆகும், யூஸ் நவுன்னு மாறிடும். அதுக்கு பிறகு நீங்கள் அங்கே யூஸ் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது போல் பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இந்த பேஜில் உங்களுக்கு 5000 யூஎஸ்டிடி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க டேட் கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாளைக்குள்ளே உங்களுக்கு இன்கம் கிடைக்கும்ன்ற டேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14, 15, 17, சரியா? மொத்தம் வந்து 3 டேஸு. மொத்தம் வந்து 3 நாளில் வந்து இங்கே பாருங்கள் பர்ச்சேஸ் பண்ணது, கெயின் ஸ்டார்ட், பே அவுட், சரியா? இது போல் 17ஆம் தேதி எனக்கு வந்து இந்த பே அவுட் வந்து கிடைச்சிடும். இந்த 5000 யூஎஸ்டிக்கான 10% இன்கம் எனக்கு 17ஆம் தேதி ரிசீவ் ஆகிடும். அவனே கொடுத்துட பாருங்க, 3 டேஸ், சரியா? 3 டேஸ் தான் வந்து கொடுத்துருக்கான். இந்த 3 டேஸில் நம்ம என்ன பண்ணலாம், இதை ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், எங்கே யூஸ் நவ் கிளிக் பண்ணணும். யூஸ் நவ் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது போல் பேஜில் சக்ஸஸ் டு யூஸ் த போனஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே சைடில் டேட்டோட 5000 யூஎஸ்டிடி 14, 16ஆம் தேதி முடியுது. 17ஆம் தேதி உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம் அமௌண்ட்டை. 17ஆம் தேதி இந்த அமௌண்ட் வந்து சென்ட் ஆகும். 3 நாளில்
இந்த மூணு நாளில் இந்த 5000 யூஎஸ்டிக்கு 10% இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, அதுக்கு வந்து இப்போ பாருங்கள், நான் வந்து காலையிலேயே உங்களுக்கு பை பண்ணிட்டேன். இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை தான் உங்களுக்கு ஷோ பண்ணேன். எனக்கான இன்கம் இங்கே ஆட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரியா, எனக்கான இன்கம் ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மொத்தம் 3 days எனக்கான இன்கம் ஆட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணலாம், ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணவுடனே நம்ம 10% தானே, சரியா, 10% வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இதை நான் கிளிக் பண்ணுறேன், இதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். கிளிக் பண்ணுறப்போ இங்கே மேலே வந்து 5000 போடுறேன். 5000 டோக்கன் போடுறப்போ ஒரு 30 நாளைக்கு போடுறேன். 30 நாளைக்கு 5000 யூஎஸ்டிடி அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 36 இங்கே கொடுத்துட்டேன் பாருங்கள். சரியா, எவ்வளோ இன்கம் கிடைக்கும், மந்த்லி இன்கம் எவ்வளோ கிடைக்கும்னா 36 கொடுத்துருக்காங்க. சரி, 36 வச்சுக்கலாமா? அதாவது 5000 யூஎஸ்டிக்கு 30 நாளைக்கு $36 வந்து கொடுக்குறாங்க. வகுத்தல் 30 அப்படின்னா ஒரு நாளைக்கு $1.2 கொடுக்குறாங்க. நமக்கு எத்தனை நாள் கொடுக்குறாங்க? 3 மட்டும்தான் கொடுக்குறாங்க. 1.2 3 மட்டும் கொடுக்குறாங்க. நமக்கு டோட்டல் எவ்வளோ கிடைக்குது? $3.6 வந்து நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. இந்த $3.6 வேல்யூ என்ன? மொத்தம் ₹288 இந்த 3 அந்த 5000 யூஎஸ்டிக்கான இன்கம்மை நமக்கு ஃப்ரீயாக இந்த ஆப்பில் கொடுக்குறாங்க. இது வந்து செக் பண்ணுறதுக்காக. சரியா, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்கம் கிடைக்கும் அப்படின்றதும் நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பற்றியும் நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் இன்னொரு ஏர்னிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே ஹெட் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இது போல் பேஜ் வந்து ஷோ ஆகும். இங்கே மை ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே இங்கே ட்ரா வந்து கொடுப்பாங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுவர் லெஃப்ட் ட்ரா 1 கொடுத்துருக்காங்க. இது டெய்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மை ட்ரான்றதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ட்ரா அகெயின், ப்ரைஸ் டைம். ஓகே, இப்போ வந்து என்ன கிடைக்குதுன்றத பார்க்கலாம். ஓகே, யூஎஸ்டிடி 2% கூப்பன். சரி, நம்ம கூப்பன் கிடைக்கிறதுனா அவ்வளோ பெனிஃபிட் கிடையாது. இதில் என்ன அப்படின்னா, ஒரு யூஎஸ்டிடி, ஒரு பிடிசி, அப்புறம் இங்கே ஒரு 50 வந்து கொடுக்குறாங்க. மற்றது எல்லாம் இங்கே வந்து 0.1 எத்தீரியம் கொடுக்குறாங்க, 0.001. இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு லக்கு தான், செமையாக வந்து இன்கம் கிடைச்சிடும். மற்றதெல்லாம் வந்து இந்த பர்சன்டேஜ் போனஸ் அப்படிலாம் வந்து அவ்வளோ யூஸ் கிடையாது. ஓகேவா, இது வந்து நமக்கு டெய்லி கொடுக்குறாங்க. இது வந்து லக்கி ட்ரா டெய்லி பண்ணிக்கோங்க. இது ஒரு பெனிஃபிட் இது நமக்கு. இப்போ நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ரா எடுக்க 3 வெயிட் பண்ணணும். 3 நமக்கு இங்கே $3.6 வந்து நமக்கு இங்கே இன்கம்மாக வந்து ஆட் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆப்பில் நம்ம வித்ரா எடுக்கணும் இல்லையா, அதுக்காக இதில் KYC ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம KYC எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இங்கே ஹெட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இன்னும் வந்து KYC பண்ணலைன்றதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பிளேஸை கிளிக் பண்ணுங்கள். இது போல் பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இமெயில் வெரிஃபை பண்ண போகிறோம். சரியா, இப்போ வெரிஃபை இமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே எங்களுடைய மெயில் ஐடி கொடுத்து சென்ட் கோட் கொடுங்க. கொடுத்த உடனே மெயிலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் ஆகிடும், மொபைல் நம்பர் வெரிஃபை. அடுத்து ரியல் நேம் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே நெக்ஸ்ட் வந்து ட்ரேட் பாஸ்வேர்ட். நம்ம ஷார்ட்டிங்கில் இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ கொடுத்த ட்ரேட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே நெக்ஸ்ட் இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய ஆதார் ஐடி, சரியா, இல்லை வேறு ஐடி கூட நீங்கள் இந்த செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த ஐடி யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் அண்டு லாஸ்ட் நேம் வந்து இங்கே கொடுக்கணும், இங்கே கிளிக் பண்ணி கொடுங்க. சரியா, அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா டைப் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே செலக்ட் பண்ணி அதனுடைய ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இது போல் பேஜ் வந்து ஷோ ஆகும். இந்த பேஜில் ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், இங்கே ஸ்டார்ட் கொடுங்க. அடுத்து உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ், ஆதார்னுடைய ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து பேக் பேஜ். சரியா, ரெண்டுமே அப்லோட் பண்ண பிறகு உங்களுடைய செல்ஃபி, உன்னுடைய ஃபேஸை நல்லா கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வெரிஃபிகேஷன் ஆகிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூ அப்படின்னு வந்துடும். ரிவ்யூனால் அவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம்,
டூ பி ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுள் அத்தன்டிகேட்டர், கூகுள் அத்தன்டிகேட்டருங்கிறது டிசேபிள் இருக்குது, நம்ம எனேபிள் பண்ணணும். இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இது போல் டவுன்லோட் ஹேண்ட் இன்ஸ்டால் கேட்கும். வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு கூகுள் அத்தன்டிகேட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்த நான் கிளிக் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண பிறகு கீழே இன்ஸ்டால் கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு ஒரு கோடு ஷோ ஆகும். இங்கே ஹவ் ரைட் டவுன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு இது போல் கோடு ஷோ ஆகும். இந்த கோடை காப்பி பண்ணிக்கணும். இந்த கோடை இங்கே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ஆப்புக்குள்ளே போங்க. இந்த ஆப்புக்குள்ளே ஓப்பன் பண்ணி, ஓப்பன் பண்ண உடனே இங்கே கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இது போல் வந்து ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்டர் கீ அப்படின்னு, செக்யூரிட்டி கீ அப்படின்னு வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், உங்கள் நேம் இல்லை இந்த ஆப்பினுடைய நேம் கொடுத்துக்கோங்க. ஹைப்பர் வேலெட் ஹைப்பர்பே வேலெட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஷார்ட்டாக கொடுத்துக்கோங்க, ஏன்னா நாளைக்கு பின்னைக்கு இந்த ஆப் ஓப்பன் பண்ண சொல்ல அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதுக்கு அதை கொடுத்துட்டு அந்த கீ, ஏன் நான் அதை ஷோ பண்ணலான்னா அதை ஷோ பண்ணாலும் பிளாக்காக தான் தெரியும். அதனால தான் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கீயை வந்து காப்பி பண்ணி அதில் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு ஆறு நம்பர் வந்து ஷோ ஆகும். லாஸ்ட்டாக ஸ்கோல் பண்ணிங்கன்னா அந்த ஆறு நம்பரை காப்பி பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓடிபி வெரிஃபை பண்ணும் மொபைல் நம்பர். அடுத்து இங்கே ப்ளீஸ் என்டர் த கூகுள் வெரிஃபிகேஷன் கோடுன்னு, அதுதான் அந்த ஆப்புக்குள்ளே இருக்கும். எதில், இந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு ஒரு ஆறு நம்பர் இருக்கும், அந்த ஆறு நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே போட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே இது போல் கோடு கொடுப்பாங்க, சப்மிட் கொடுத்த உடனே எனேபிள் சப்மிட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், 25% இருந்தது 80% வந்து நம்ம கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரிவ்யூவில் இருக்குது. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ டேஸில் நமக்கு ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நம்முடைய மெயின் வேலெட்லேயே வந்து ஆட் ஆகுது. இதனுடைய லிங்க் நான் வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ஏர்ன் பண்ணிகிட்டே வாங்க. சரி, இங்கே வந்து ஏர்ன் பண்ணிட்டு வாங்க. அதுக்கான இன்கம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். சரியா, அதாவது ஃப்ரீ போனஸ்க்கான இன்கம். ஓகே, இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா போனஸ் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னு தெரியும். நீங்கள் வந்து கிளைம் பண்ணதை இங்கே ஷோ ஆகும். இப்படி ஷோ ஆனால் தான் உங்களுக்கான இன்கம் ஆட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இதனுடைய டீட்டெயில்ஸ் அவ்வளோ தான். அது மட்டும் இல்லாமல் கீழே என்ன இருக்குது மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, ஓகே. இந்த ஃப்ரீ ஆப்ஷன், போனஸ் அண்ட் வந்து லக்கி ட்ரா அண்ட் கேஒய்சி சப்மிட், இது மட்டும் பண்ணுங்கள். இந்த இன்கம் வந்து ஆட் ஆகிடும் த்ரீ டேஸ் கழித்து. இது வந்து எப்படி வித்ரா எடுக்கிறதுன்னு டெலகிராமில் ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணி போட்டுக்கிறேன். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருந்துக்கோங்க. நம்முடைய டெலகிராம் லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.